கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயண மகிஷியின் நிர்மலமான நாமங்களை நெஞ்சினால் நினைப்பதே நிம்மதி அளிக்கும். அப்பேற்பட்ட நாமாவளியை வாரந்தோறும் அர்த்தத்துடன் அனுபவித்து வரும் வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 69வது திருநாமத்தை அனுபவிப்போம். விமலா அப்படிங்கிற திருநாமம் இது. நமக்கெல்லாம் மங்களத்தை அளிக்கக்கூடிய சிவகரியாகிற பிராட்டி எம்பெருமானைப் போலவே ஒப்பற்றவளாக இருக்கிறாள். அதனாலே சதி என்கிற பெயரை கொண்டவள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இந்த வாரமும் எம்பெருமானைப் போலவே இன்னொரு கல்யாண குணத்தை உடையவள் பிராட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். என்ன குணம், என்ன விஷயம்னு ரசிப்போம். ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் அழைத்து வர வேண்டும் நம் பாடனாகிற திருப்பாணாழ்வாரை அப்படின்னு திருவுள்ளம் கொண்டான் அரங்கன். அதற்காக உலோக சாரங்க மாமுனி தோள் தனிலே திருப்பாணாழ்வாரை ஏத்தி அவரை கோவிலுக்குள்ளே அழைத்தான். திருப்பாணாழ்வாரும் முனிவாகனாக இருந்து எம்பெருமான் காட்ட அவருடைய திருமேனியை கண்டு அந்த திருமேனியை பாதாதி கேசாந்தம் வர்ணிச்சு அழகான அமலநாதி பிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடினார். அந்த அமலநாதி பிரானுடைய தொடக்க பாசுரம், முதல் பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது? அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்டவர் கோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் அப்படின்னு தொடர் போறது. இந்த பாசுரத்துல மூன்று சப்தங்கள் இன்றைய தினம் நமக்கு புரியறதுக்கு உபயோகமாக இருக்கும். அமலன் ஆதிபிரான் அப்படின்னு ஆரம்பிச்சார், ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சொன்னார், நிமலன் நின்மலன் அப்படின்னார். அமலன் விமலன் நின்மலன் அப்படின்னு மூணு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அமலன் அப்படின்னா பிறர்களுடைய தோஷத்தை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம். விமலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே தோஷங்கள் இல்லாதவன், எவனுக்கு தோஷங்களே ஒட்டாதோ அவன் விமலன் அப்படின்னு தெரிகிறது. அடுத்தது நின்மலன் அப்படிங்கிற பதம். நின்மலம் அப்படின்னா அடியார்களிடத்துல தோஷத்தை பார்க்க கூடிய தன்மை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று குணங்களும் எம்பெருமானுக்கு உண்டாம். அவன் அமலனாக இருக்கிறான், பிறர்களுடைய தோஷத்தை போக்குகிறான். அதனால தான் அவனுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்ட தீர்த்தமாகிற கங்கை எல்லாருடைய பாபங்களையும் போக்கிறது. பெரியாழ்வார் சொல்றார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினைகள் எல்லாம் போயிடுமாம், கங்கைன்னு சொன்னாலே பாபம் போகுமாம். அந்த மாதிரி மத்தவாளுடைய பாபத்தை போக்கக்கூடிய அமலனாக இருக்கிறான் எம்பெருமான். அதே போல விமலனாகவும் இருக்கிறான் எம்பெருமான். விமலன் அப்படின்னா எவனுக்கு தோஷங்கள் ஒட்டாதோ, ஹேய பிரத்யநீகன் அப்படின்னு சொல்லுவா. ஹேயம் அப்படின்னா கெட்ட குணம், பிரத்யநீகம் அப்படின்னா எவனுக்கு அவைகள் ஒட்டாதோ அவை. எம்பெருமானுக்கு விஷ்ணு அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு. மகரிஷி சொல்றார் விஷ்ணு புராணத்துல, சமஸ்த ஹேய ரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் அப்படிங்கிறார். விஷ்ணு அப்படிங்கிற திருநாமம் எவனுக்கு இருக்கோ அவன் ஹேய பிரத்யநீகன், அழுக்குகள் ஒட்டாமல் இருக்கக்கூடியவன், எவனுக்கு கெட்டது ஒட்டாதோ அவன்தான் விஷ்ணுங்கிற பெயருடையவன் அப்படிங்கிறார் விஷ்ணு புராணத்துல. இப்பேற்பட்ட விமலனாகவும் இருக்கிறான் எம்பெருமான். அதே போல நின்மலனாக எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அழகா பெரியாழ்வார் சொல்றார். எம்பெருமான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் அடியார்கள் கிட்டக்க. ஒரு கால் ஒரு கால் தாமரையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டி யார பத்தியாவது தோஷம் சொன்னாலானால் அடியார்களை பத்தி, அவன் அடிச்சு பேசுவானாம். எப்படி அடிச்சு பேசுவான்? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல்
என்னடியார் அது செய்யார் அப்படின்னு. ஒரு கால் தாமரையாளாகிற பிராட்டி அடியார்களை பத்தி கோல் சொன்னாலானால் என்னடியார் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு அடிச்சு பேசுவானா வெம்பெருமான். இதில் தான் நின்மலத்துவம், அடியார்கள் விஷயத்தில் தோஷங்களே பாராமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு தெரியறது. இங்கே ஒரு விஷயம் அவசியம் கவனிக்கணும். ஒரு கால் தாமரையாள் சொன்னால் இந்த தோஷங்களை பற்றி அப்படின்னு சொல்றோமே, தாமரையாள் ஆகிற பிராட்டி தோஷங்களை சொல்லுவாளா? சொல்லவே மாட்டா. அதனாலதான் ஆழ்வார் அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது என்பர் போலும் அப்படிங்கிற பதத்தை போடுறார். என்பர் போலும்னா ஒரு கால் தாமரையாள் சொன்னாலானால் பெருமாள் அதை அடிச்சு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஒரு கால் அப்படிங்கிறதுக்கே நிச்சயமா நடக்காதது அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் சொல்றது வழக்கம், ஒரு கால் சூரியன் மேற்குல உதிச்சாலும், ஒரு கால் தண்ணீர் கீழேந்து மேல கொட்டினாலும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் நடக்குமோ என்னைக்காவது? நடக்கவே நடக்காது. அந்த மாதிரிதான் தாமரையாள் ஆகிற பிராட்டி ஒரு நாளும் அடியார்களை பத்தி எம்பெருமான் கிட்டக்க தப்பு சொல்லவே மாட்டா. இதுக்கு மேல என்ன விஷயம்னா, எம்பெருமானுக்கு இந்த நின்மலத்துவமோ விமலத்துவமோ அவள் அமலத்துவமோ வர்றதுக்கு காரணமே பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைதான். ஏன்னா சுவாமி தேசிகன் சொல்றார், துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு துய்யன், தூயவன், பவித்திரமானவன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. எதனால் அது இருக்கு? செய்யாள் உரைதலின், செய்யாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டி அவன் கிட்டக்க இருக்கிறதுனாலதான் இந்த நின்மலத்துவமோ அமலத்துவமோ விமலத்துவமோ அவனுக்கு வருது. ஏன்னா பிராட்டிக்கு தான் இந்த குணங்கள்லாம் தலை தூக்கி இருக்கிறத பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அடியார்கள் விஷயத்துல எப்படி அவள் கிருபையோட இருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம அவசியம் பார்க்கலாம் எல்லா புராணங்கள்லையும். பிரியமான அடியாரான ஹனுமானுக்கு முத்துமாலை அளித்தால் பிராட்டி. அதற்கு ஒருபடி மேல போய் எவன் அடியவனே இல்லையோ, எவன் அபராதம் பண்ணியிருக்கானோ அவனுக்கும் கிருபையை அள்ளி கொடுக்க கூடியவள் பிராட்டி அப்படிங்கிறத காகாசுர விற்த்தாந்தத்துல பார்க்கலாம். காகாசுரன் இவகிட்டக்கையே அபச்சாரப்பட்டு த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்யான்னு சுத்தி எம்பெருமான் காலில் வந்து விழும்பொழுது தப்பாக விழுந்துட்டான் காலை நீட்டி. அப்பொழுது கிருபை கொண்ட பிராட்டி, க்ஷமாவாகிற பிராட்டி அவனுடைய தலையை திருப்பி வைத்தாள் அப்படின்னு தெரியறது. அதனால அடியாரிடத்துலதான் எம்பெருமான் கிருபையை பொழிவான், தப்புகளை பார்க்க மாட்டான். ஆனால் பிராட்டியோ அபராதம் பண்ணினவர்கள் பக்கலிலே இந்த மாதிரி தோஷங்களை பாராமல் கிருபை செய்வாள். அதனால நின்மலத்துவம் அவளுக்கு இருக்கு, அமலத்துவமும் அவளுக்கு இருக்காம். எல்லாருடைய தோஷங்களையும் போக்கக்கூடியவள் பிராட்டி, அதனால அமலாவாகவும் அவள் இருக்கிறாள். ஏனென்றால் பிராட்டிக்கு சுச்சிங்கிற திருநாமம் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். 12வது திருநாமம் நம் அஷ்டோத்தரத்திலேயே, அதுல பஞ்சகவ்யத்துக்கு எப்பேற்பட்ட தூய்மையை கொடுக்கிறாள் பிராட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்படி எல்லா விதமான தூய்மையையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள் பிராட்டி. இவளுடைய கட்டாட்சமே தூய்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார் வால்மீகி பகவான். ஏனென்றால் லங்கையிலேந்து கிளம்பும் பொழுது புஷ்பக விமானத்துல ஏறின உடனே எம்பெருமான் ராமன் சொன்னான், லங்கையை நன்றாக பார் கட்டாட்சி அப்படின்னான். ஏன்னா இத்தனை நாள் ராவண ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு லங்கையில, அதனால அதுக்கு இருக்கக்கூடிய தூய்மை எல்லாம் போயிடுது. இனி விபீஷணன் ஆளணும், அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக இவளுடைய கட்டாட்சம் பட்டால் தூய்மை வந்துடும்ங்கிறதுக்காக அவளை பார்க்க சொன்னான். அப்பேற்பட்ட பிறருக்கு தூய்மையை அளிக்கக்கூடிய அமலாவானவள் பிராட்டி. இன்னூத்தருக்கு தூய்மையை கொடுக்கணும் அல்லது இன்னூத்தருடைய தப்பை பார்க்க கூடாது அப்படின்னா ஒருவர் தானே ரொம்ப தூய்மையாக இருக்கணும்.
அப்பேற்பட்ட தூய்மையை உடையவள் தான் விமலா அப்படின்னு பெயர் கொண்ட பிராட்டி. தானே மிகவும் தூய்மை உடையவளாக இருக்கிறாளாம். எந்த விதமான கெட்ட குணங்களும் இவளுக்கு ஒட்டுவதே கிடையாதாம். இதை எங்க பார்க்கலாம்னு பார்த்தா, ஸ்ரீமத் ராமாயணத்துல சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் ராமர். அக்னி பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி, ராமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, சீத்தை மிகவும் தேமேன் என்று ஒரு நிலைமையில இருந்தாளாம். அவளை ஸ்நானம் பண்ணி பூஷணங்கள் எல்லாம் பூட்டிண்டு ராமரை போய் பார்க்கணும்னு சொன்னார் விபீஷணன். இந்த மாதிரி வெளி தூய்மையை படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார் விபீஷணன். அதுக்கப்புறமா அக்னி பிரவேசம் பண்ணணும், உள் தூய்மையை காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னார் ராமர். இதெல்லாம் தேவையா? இவள் தான் ஏற்கனவே தூய்மை உடையவளாக இருக்கிறாளே அப்படின்னு கேட்டா, இவள் அப்பேற்பட்ட தூய்மையை உடையவள் அப்படின்னு காண்பிப்பது எப்படி, உலகத்துக்கு எப்படி தெரியும் பிராட்டி அப்பேற்பட்ட தூய்மையை உடையவள்னு? அவள் அக்னிக்குள்ளே போய் ஸ்வர்ணமயமா ஜொலிச்சுண்டு வெளியில வந்தா. அப்ப அக்னி பகவான் சொல்றார், விசுத்த பாவாம் நிஷ்பாபாம் பிரதிகிருண்டீஸ்வ மைதிலீம் அப்படிங்கிறார். தூய்மையே வடிவம் உடையவள் இவள், தூய்மை தரக்கூடியவள் கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு பெயர் கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் தூய்மை அளிக்கக்கூடியவள் இவள் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட தூய்மை பிராட்டிக்கு இருக்குன்னு உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த அக்னி பிரவேசம் அப்படின்னு தெரியறது. அதனால எம்பெருமானை போலவே அழுக்குகள் ஒட்டாமல் இருக்கக்கூடியவள், ஹேய பிரத்யநீக்கையாய் இருக்கக்கூடியவள் பிராட்டி. ராவணனுடைய அசோகவனத்துல 10 மாசம் இருந்தாலும் எந்த விதமான இழுக்கும் அழுக்கும் அவளுக்கு ஒட்டவில்லை அப்படின்னு உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தார் அக்னி பரீட்சையின் மூலம். அப்பேற்பட்ட விமலாவான பிராட்டியை நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் எந்த விதமான அழுக்குகளும் வந்து சேராது. நோய் நொடி வர்றதெல்லாம் சகஜம், அழுக்கு இருக்கிறதுனால அந்த நோய் நொடிகள் எல்லாம் நொடியில் தீர்ந்து போகும். விமலா என்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தார். விமலாங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிதுக்தி ஸ்லோகம், ஹேயானாம் தூரே ஸ்ரீஹி நிகிலானாம் வர்த்ததே குணானாம் யத் விமலா நாம்னா கமலா புரோக்தா தேவி ததீய தத்வஜ்ஞைஹி. விமலாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்து நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போக்கி தூய்மையை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தையும் மனசையும் அடைவோம். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். விமலாயை நமஹா.